அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது, அதற்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் போய் அட்மிட் ஆனது, நீதிமன்றங்களில் வாதங்கள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது கடந்த ஒரு வாரமாகவே. இது எல்லாருமே இந்த ஒரு அமலாக்கத்துறை கைது நடக்குமா நடக்காதா, அந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த செந்தில் பாலாஜி விஷயம் திமுகவிற்கு எப்படி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், ஒரு பின்னடைவாக இல்லைனா வந்துட்டு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாதா எலெக்ஷனில், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஒரு சில பேட்டிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதாவது இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கைது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக்குக்கு அவர் மேல அந்த கைது நடவடிக்கையில ஒரு பெரிய சிம்பத்தி ஜென்ரேட் ஆன மாதிரி நான் அப்சர்வ் பண்ணல, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதை வந்து எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இதை பெரிய பிரச்சாரமா எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ரொம்ப எஃபெக்ட் அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா, இந்த 91-96 டயத்துல செல்வி ஜெயலலிதா அவருடைய முதல் ஆட்சி டயத்துல இருந்த அந்த ஒரு திருமணம் நடந்தது இல்லையா, அது மாதிரியோ இல்ல அந்த 2009-2011 அந்த டயத்துல ஏற்பட்ட அந்த ஸ்பெக்ட்ரம் இஷ்யூ திமுகவை பாதிச்சது இல்லையா 2011 சட்டசபை தேர்தல், அது போலவோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகி திமுகவை பாதிக்கும் அளவுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு போக போகதான் பாக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் இந்த எதிர்கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த குறித்து பேசுனீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது இந்த கைதுக்கு முன்னாடியிலேருந்தே பல புகார்களை வைத்து வந்தவர் வந்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நிறைய வைத்து வந்தார் பார்க்க முடியுது. இப்போ இந்த ஒரு செந்தில் பாலாஜி கைது அண்ணாமலை அவர்களோட இமேஜுக்கு ஒரு பூஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே நம்ம பார்த்தோன்னா இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வரை அந்த அண்ணாமலை அவர்களோட அந்த ஆன்டி கரப்ஷன் அந்த ஒரு தீரி அந்த ஒரு கொள்கைக்கு வந்து இது ஒரு பூஸ்ட் இருக்கும்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற செந்தில் பாலாஜி ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. திமுகல எவ்வளவோ புரோட்டோகால் படி அவங்க பல தலைவர்கள் அந்த வரிசையில இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஒரு தலைவரா செந்தில் பாலாஜி பார்க்கப்பட்டார். ஏன்னா கொங்கு ரீஜன்ல சமீபத்துல நடந்து முடிஞ்ச அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடைய ஃபுல் பொறுப்பையும் வந்து அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தல், இப்போ சமீபத்துல இது கேஸ் இளங்கோவன் அவர் ஜெயிச்ச ஈரோடு இடைத்தேர்தலுக்கும் அவர் தான் வந்து ஒரு மெயின் பர்சனா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை இட் செல்ஃப் வந்து அவர் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனரியாவும் அவர் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் மேல இவர் அண்ணாமலை பல விதமான குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்திட்டு வந்தாரு. பிளஸ் இதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே பிடிஆர், ஸோ அவர் வந்து இலாக்காவை மாத்தினது, அதுக்கப்புறம் இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய கைது, இது போன்ற விஷயங்கள் வந்து அண்ணாமலையுடைய ஒரு குற்றச்சாட்டும் அதை வந்து பப்ளிக்ல அவர் எடுத்து வைக்கிற விதம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள், இதனால வந்து சேர்த்து பார்க்கிற போது அண்ணாமலையுடைய ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு அல்லது அவருடைய ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய வேல்யூ இருக்கிறதா தான் நான் பார்க்க. இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இதனால திமுகவிற்கு வரப்போகிற அந்த எதிர்ப்பு வாக்குகளை அண்ணாமலை ஆன்டி இன்குபென்சி ஓட்ஸ் சொல்லுவாங்களா, அதை வந்து அண்ணாமலை அவர்கள் அறுவடை பண்ணுவார்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் அது அறுவடை செய்வதற்கு ஆர்கனைசேஷன் லெவல்லையும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு சில ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து எப்போதும் சில நேரங்களில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு ஒரு எதிர்கட்சி அதுக்கு ஆர்கனைசேஷன் லெவல்ல அவங்க தயாரா இல்லைன்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா போய் முடியும். அதை எப்ப ஒரு எதிர்கட்சி கேப்சர் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் ப்ராப்பரான கேம்பெயின் மூலியமாகவும் ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மூலியமாகவும் கேண்டிடேட்ஸ் மூலியமாகவும் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு முழு பலன் அதுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் கேப்ல தான் அண்ணாமலையும் பார்ட்டி பிரசிடண்டா பிஜேபிக்கு வர்றாரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அதுக்கப்புறம் மேல மேல தன்னோட குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்திக்கிட்டே போறாரு. முதல்ல வந்து ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு பேசு பொருளா ஒரு கவனிக்கத்தக்க ஒரு மனிதரா தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் லேட்டு அவர் ஒரு வைட்டல் பர்சனா, அவர் வந்து இன்றியமையாத ஒரு பர்சனாலிட்டி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் அவர் நகர்த்திருக்க.
பட் இது போதுமானு கேட்டா நான் ஒரு அரசியல் அப்சர்வரா இது போராது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை ஃபர்தராக இவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு வந்து இப்ப அவர் நடைபெற பிளான் பண்ற அந்த நடைபயணம் இருக்கு இல்லையா, அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிற நடைபயணத்துக்கு அதை அவர் யூஸ் பண்ணிப்பாருன்னு நான் பார்க்கறேன். ஜென்ரலாவே இந்த திமுகவின் எதிர்வாக்குகளை வந்துட்டு அதிமுக தான் அறுவடை பண்ணுவாங்க, அதே மாதிரி அதிமுகவின் எதிர்வாக்குகள் ஆன்டி இன்கம்பன்சின் வந்து திமுக அறுவடை பண்ணுவாங்க. இதான் மாறி மாறி தமிழகத்தில் நடந்து வந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த முறை ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி விஷயத்திற்கு பிறகு அதிமுகவும் தீவிரமாக இந்த எதிர்கட்சியாக கொஞ்சம் சைலண்டாக இருந்த அதிமுக அந்த எதிர்கட்சி ரோலில், செந்தில் பாலாஜி கைதிக்கு பிறகு அவர்களும் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் திமுகவிற்கு எதிராக தராங்கன்னு பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இதை, அதிமுக எந்த லெவலுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க பக்கம் முன்னாடி எல்லா வாக்குகளையும் ஆன்டி டிஎம்கே வாக்குகள் எல்லாத்தையும் அவங்க பக்கம் திருப்புற மாதிரி இந்த வாட்டி திருப்ப முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்கள்ட்ட என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, திமுக இப்ப இருக்கிற அந்த செந்தில் பாலாஜி எபிசோடு விஷயத்த அந்த கரை அவங்க மேல வந்திருக்கு இல்லையா பப்ளிக் மத்தியில, அது வந்து ஒரு பெரிய சிம்பத்தியும் கெயின் பண்ணல. பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இது ஒரு நரேட்டிவ்லயும் ஒரு ஆப்டிக்ஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுல இருந்து தன்னை காப்பாத்திக் கொள்வதற்கும் அப்போசிஷனை கார்னர் பண்றதுக்கும் அவங்க கிட்ட இப்ப இருக்கிற ஒரு பெரிய டூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா திமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட சில அவங்களுடைய சோதனைகள் அவங்க மேல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க பார்க்கலாம். ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா இது அதிமுகவுக்கு ஒரு காரணம், அவங்க வந்து அவங்க கார்னர் ஆவாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரம் ஏதோ ஒரு சில வழக்குகள்லையும் இன்வெஸ்டிகேஷன்லையும் இந்த விசாரணை பிரச்சனைகள்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற போது, இப்போ அந்த நேரத்துல அந்த பேக்கேஜ் இல்லாம அந்த லைபிலிட்டி இல்லாம இருக்கக்கூடிய ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு பிஜேபி. ஸோ அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் பிஜேபி கையில இருக்கு. பட் இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போவதை விட பிஜேபி தான் பக்கம் அட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. நீங்க இந்த நரேட்டிவ் இந்த இஷ்யூல நீங்க சொன்னீங்க அதிமுக ஒரு இஷ்யூ இருக்குன்னு, இந்த ஊழலை இந்த செந்தில் பாலாஜி கேஸே வந்துட்டு இட் டேட்ஸ் பேக் டு ஏடிஎம்கே பீரியட், அந்த நேரத்தில் அவர் செய்த ஊழல் தான் இந்த லெவலுக்கு வந்து மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ அதுவும் ஒரு அதிமுகவிற்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும்ல. ஏன்னா மக்கள் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஊழல் அப்படின்னு வரும்போது ஒரே தராசில் தான் வச்சு பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்லாமா? இல்ல, இந்த பர்டிகுலர் செந்தில் பாலாஜி இஷ்யூல வந்து அதிமுக மேல பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து யாரும் சுமத்த முடியாது. ஏன்னா அந்த அந்த டயத்திலேயே அவர் வந்து மந்திரி பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு. எடப்பாடி அவர்களுடைய டயத்துல வந்து அவர் மந்திரியா இல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட எடப்பாடி செந்தில் பாலாஜியை தன்னோட குரூப்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல அவர் சேர்த்துக்கல. பிளஸ் சார்ஜ் ஷீட்டும் அவரோட டயத்துலதான் ஃபைல் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக இவ்வளவு பப்ளிக் போஸ்ட் சரிங்கள, அதாவது பெரிய பொதுக்கூட்டங்கள்லயும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லயும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அன்றைய திமுக தலைவரா இருந்தவர் இவர் தான் நிறைய குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி மேல சொன்னார். ஸோ இந்த பர்டிகுலர் செந்தில் பாலாஜி எபிசோடு இந்த பிரச்சார ரீதியா பாக்குற போது அதிமுகவை பாதிப்பதை விட திமுகவை தான் ஜாஸ்தி பாதிக்கும். ஏன்னா குற்றம் சுமத்தினவரே இவங்க தானே. ஸோ அது அப்படிப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர் எப்படி வந்து மந்திரி பதவியில வந்தாரு, மந்திரி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி இப்படி பெரிய இலாக்காக்கள் வழங்கப்பட்டன, பெரிய இலாக்காக்கள் வழங்கப்பட்டதோட மந்திரி ஆக்டிவிட்டியோட மட்டும் இல்லாமல் கொங்கு ரீஜன்ல திமுகவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் மேனா, அதாவது ஒரு இன்சார்ஜ் மாதிரி அவர் எப்படி மாறினாரு. ஸோ இவ்வளவு கேள்விகள் வரும் இல்லையா. ஸோ இப்படி எல்லாம் பாக்குற போது இந்த இந்த பர்டிகுலர் எபிசோட் அதிமுக விட திமுக மீது கேள்விகள் தான் ஜாஸ்தி வரும் நான் பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி திமுக மீது கேள்விகள் ஜாஸ்தி கண்டிப்பா வரும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அந்த ஓவரால் நரேட்டிவ்ல நீங்க வச்சு பார்க்கும்போது அதிமுக வந்து இந்த கரப்ஷனுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவி திருப்பி கொடுக்கல நீக்கிட்டாங்கன்னு சொன்னா கூட 2014-15 நடந்த கரப்ஷன் இது. 2016-15 அமைச்சர்லேருந்து நீக்கப்பட்டாலும் 16 திருப்பியும் வந்துட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களே கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியும். என்ன, கரூர்லேருந்து அரவாக்குறிச்சி மாற்றி கொடுத்தாங்க, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி அதுக்கு பிறகு அவர் பார்ட்டியில் இன்னொரு 2-3 இயர்ஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்திருக்கிறார். ஸோ அப்படி வைத்து பார்க்கும்போது பெரிய குற்றச்சாட்டு அதிமுக சைடில் இல்லைனாலும் ஒரு சின்ன கரை இருக்கும்னு பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு வந்து திமுக எப்படி வேணாலும் அவங்க இன்டர்பிரட் பண்ணலாம். பட் நீங்கள் நரேட்டிவ் பப்ளிக் இமேஜ் இந்த பப்ளிக் மத்தியில இருக்கிற ஒரு பேசு பொருளா நான் பார்க்க போது
அது திமுகவை ஹாண்ட் பண்ணுவதற்கு தான் ஜாஸ்தி வாய்ப்பு. நான் வந்து இது வந்து பரஸ்பரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக காலத்தில் நடந்த பிரச்சனை, திமுக காலத்துல வந்து அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடுறாங்க, திமுக அமைச்சரவையில ஒரு மந்திரியா இருக்காரு. சோ இதெல்லாம் எவ்வளவு ரெண்டு பேரும் பரஸ்பரம் அந்த பிளேமை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் மக்கள் மத்தியில இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இப்போதைக்கு அவர் திமுகல இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங் மந்திரியா இருக்காரு, கட்சியிலயும் அவருக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர் இந்த போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது அது அவர் சார்ந்த இப்ப சார்ந்த கட்சியை தான் அவர் பெருசா பாதிப்பாருங்கிறது தான் ஒரு பப்ளிக் மத்தியில இருக்கிற ஒரு காமன் அப்சர்வேஷன் நான் பார்க்கிறேன். சோ இது அந்த அவர் சார்ந்த கட்சியை இது பாதிக்கும் போது இதோட டேட்ஸ் பேக் டு ADMK பீரியடுங்கும் போது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இதனால் அதிமுகவுக்கு போவதில் சிக்கல் உண்டா? அதிமுகவை பாதிக்கவில்லை என்றாலும் ஆமா, அதாவது பிஜேபி இதை பயன்படுத்திக்க தவறினால் கண்டிப்பாக இது அதிமுக தனக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா இன்னி தேதிக்கு ஆர்கனைசேஷன் லெவல்ல திமுகவுக்கு அடுத்தது பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது அதிமுக தான். தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு கிளைகள் இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, அந்த மாவட்ட ரீதியான தலைவர்கள் இருக்காங்க, ஸ்ட்ராங் பீப்புள் இருக்காங்க. சோ இதை பயன்படுத்திக்கிறதுக்கு அதிமுக முயன்றது என்றால் அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு போய் சேரும், அதுல சந்தேகமே இல்லை. சோ நீங்க பிஜேபி இதை பயன்படுத்திக் கொள்ள தவறினால் அதிமுகவுக்கு போகும் சொன்னீங்களா? இது இன்னொரு தியரி வந்து இந்த இரண்டு பேருமே கூட்டணி போக வாய்ப்பு இருக்க 2024 ஸ்டில் கூட்டணியில தான் இருக்காங்க, நிறைய அந்த சண்டைகள் அதுவும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பெரிய பிரச்சனை இருந்தது அதிமுக பிஜேபிக்கு இந்த செந்தில் பாலாஜி இஷ்யூக்கு அப்புறம் அது டோன் டவுன் ஆயிருதுன்னு பார்க்க முடியுது. பட் கூட்டணியாக அவர்கள் சென்றால் அது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு இந்த கூட்டணி அறுவடை பண்ண வாய்ப்பு இருக்கா? அவர் கூட்டணியை செல்வதற்கே முதல்ல வாய்ப்பு இருக்கா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவரோட கைதுக்கு முன்னாடி சில இரு பக்கங்களும் ஒரு கசப்பான ஒரு சில அனுபவங்கள் ரெண்டு பக்கமும் ஏற்பட்டது. அண்ணாமலை அவருடைய ஒரு டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் கொடுத்த பேட்டி, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண விதம், அதுக்கப்புறம் திரும்பி பிஜேபி சைட்ல அதை ரியாக்ட் பண்ண விதம், இது எல்லாமே இருந்தது. பட் இது அந்த செந்தில் பாலாஜியுடைய அந்த கைது விஷயம் இது எல்லாவற்றையுமே மறக்கடிக்க செய்து உள்ளது பப்ளிக் மத்தியில அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு வீக் இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு காமன் ஒரு சொல்லாடல் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூக்கள் வந்து பின்தள்ளப்படுது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்ப தேவை என்னன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய பலத்தை வந்து எப்படி வந்து பரஸ்பரம் மதிச்சு அவங்க அதுக்கு விட்டு கொடுக்க அதிமுக வேண்டும், அதே நேரத்தில் அண்ணாமலையையும் விட்டு கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. இந்த ரெண்டு எந்த அளவுக்கு ரெண்டு பேருமே விவேகமா அணுகுவாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும். அதவிர அதிமுக சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது டிடிவி ஓபிஎஸ் இவங்களை சேர்க்க கூடாதுன்னு, பிஜேபிக்கு இவங்களை விடுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த அவங்க எப்படி அணுக போறாங்க, பிளஸ் பிஜேபிக்கு தான் வளரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு சில நிறைய தொகுதிகள் அவங்க டிமாண்ட் பண்றாங்க, அதிமுக அதை விடுறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அவங்க ரொம்ப கம்மியா தான் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் பாக்குறேன். அதாவது கூட்டணிக்குள் கூட்டணி அந்த விஷயமா இருக்கட்டும், கேட்கும் தொகுதி எண்ணிக்கையிலான தொகுதி அந்த பிரச்சனையா இருக்கட்டும், பிஜேபியோட வளர்ச்சியை அதிமுக எந்த அளவு விரும்புறாங்க அந்த இஷ்யூவா இருக்கட்டும், ரீஜன் வைஸ் வந்து விட்டு கொடுக்கற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா கொங்கு ரீஜன்ல அதிமுகவும் அவங்களுடைய இடத்த விட்டு கொடுக்க தயாரா இல்ல, பிஜேபி அந்த இடத்துல போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இஷ்யூவா இருக்கட்டும், இது வந்து பல அடுக்கு பிரச்சனை. இதை ஒவ்வொன்னா எப்படி அவங்க உட்காந்து சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு பக்கமுமே ஒரு ஓபன் மைண்ட் வேணும், அது இவங்க இருக்கு பண்றாங்களா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பாருங்க. சோ இதுல நம்ம அதிமுக பிஜேபி பத்தி பேசணும். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இந்த செந்தில் பாலாஜி இஷ்யூ வந்து திமுகவிற்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அது திமுக கூட்டணிக்கு எதிராக எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க பாக்குறீங்க? பின்னடைவுன்னு சொல்லிட்டீங்க, ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரிஞ்சு போச்சு நீங்க சொல்றதுல, ஆனால் எந்த லெவலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் திமுகவிற்கு எலக்டோரலா நான் கேட்கறேன். அதுக்கு ஒரு சில காரணங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், 2019 இந்த ஆன்டி மோடி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து உசுப்பி விடப்பட்டது மக்கள் மத்தியில, ஒரு இருந்துதா இல்லையாங்கிறது தெரியல, பட் அது இல்லாத ஒன்னா இருந்ததுன்னா அது செயற்கை ரீதியாக அது உசுப்பி விடப்பட்டது.
எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம்னு சொன்னதுனால அது ரொம்ப பீக் பண்ணிட்டாங்க. ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டை 2019ல பெரிய அளவுல எடுத்துட்டு போய் அதை அறுவடை பண்ணான். அந்த அளவுக்கு பிரச்சனை இந்த அளவுக்கு இந்த முறை இல்லை. இந்த தடவை மோடிய காரணம் காட்டி அந்த அளவுக்கு ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டை கொண்டு வர முடியாது. அது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, தமிழ்நாடு மக்கள் மத்தியிலேயே மோடி மீது இருக்கும் அந்த வெறுப்புணர்வு பெருமளவு குறைந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அதாவது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகுச்சுன்னு நான் சொல்ல முடியாது, பட் அந்த இருந்த நெகட்டிவ் இமேஜ் அப்படிங்கிறது கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத பாக்குறேன். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, போன தடவையே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39ல் 38 சீட் எடுத்தாங்க. அதையே மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க அதே கூட்டணியில தான் இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றது அதே அந்த சூழ்நிலையை வச்சு பாக்குற போது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அது ஒரு காரணம். நான்காவது, 2019ல் தேர்தல் இருந்த போது எடப்பாடி பர்சனலா பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் செட்டில் ஆக வேண்டிய டைம். அந்த நேரத்தில் அண்ணாமலை மாதிரி தமிழ்நாட்டுக்கு பிஜேபியில ஒரு தலைவர் கிடையாது. ஸோ எதிரணியில வந்து பிஜேபிக்கும் சரி அண்ணா திமுகவும் சரி ரொம்ப வந்து வாலட்டைலா இருந்த ஒரு டைம், ரொம்ப வீக்கா இருந்த ஒரு டைம். அந்த மாதிரி விஷயம் இப்ப கிடையாது. இதை தவிர அப்போ திமுகவுடைய சார்பு பிரச்சாரங்களும் மோடி எதிர்ப்பு பிரச்சாரங்களும் மிக வலுவாக இருந்தது. 2017, 2016, 2017, 2018, 2019 டைம்ல மிக வலுவா இருந்தது. இந்த பக்கம் அதை பத்தி பேசுறதுக்கோ தம் பக்கம் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம ஒரு சூழ்நிலை இருந்தது. இம்முறை அப்படி கிடையாது. இந்த நரேட்டிவை பிஜேபி சைட்லயும் சரி ஏடிஎம்கே சைட்லயும் சரி அவங்க சார்ந்த ஊடக பிரிவாளர்களும் சரி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா கவுண்டர் பண்றாங்க. அதோடைய விளைவுதான் இப்ப இந்த செந்தில் பாலாஜி அவருடைய அரெஸ்ட் எபிசோட கூட திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியாம கஷ்டப்படுது. திமுக கட்சி மட்டும் கிடையாது, அந்த அவங்க சார்ந்த அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுமே சிரமப்படுறது இந்த ஒரு பிரச்சனையினால. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குற போது, அதை தவிர அண்ணாமலை இப்ப நடைபயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பாக்குற போது திமுக அந்த அளவுக்கு ஒரு ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 2019 கொடுக்க முடியாத சூழ்நிலை. திமுக அந்த அளவுக்கு கொடுக்க முடியலனாலே அவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையும். அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக அமையும். அது அண்ணா திமுக பிஜேபிக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எவ்வளவு அவங்க சாதகமாக்கிக்கிறாங்கிறது ரிசல்ட்டை பொறுத்து, கூட்டணியை பொறுத்து, மக்களுடைய செல்வாக்கை பொறுத்து. பட் இது கண்டிப்பா ஆகும்ங்கிறது தான் இந்த காரணங்கள்னால நான் சொல்லுவேன். சார், நீங்கள் இந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது எந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, எந்த லெவலில் வந்துட்டு அவங்க அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? நீங்கள் அந்த நடைபயணத்தை பற்றி கேட்குறீங்களா? இப்போ பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன தடவை, அதாவது அண்ணாமலைக்கு முந்தின விஷயத்த நான் சொல்ல முடியும்னா, இந்த அளவு ஒரு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது பெருமளவில் அவங்கள்ட்ட இல்லாமல், அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பெருவாரியா அவங்க கட்சி ரீதியான தொடர்புகள் தான் இருந்தாங்களே தவிர கட்சி தொண்டர்கள் அந்த மாதிரி மாவட்ட ரீதியா இருந்ததே தவிர பொதுமக்கள் தொடர்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு பிஜேபி பெரிய அளவுல எதுவும் முன்னெடுப்பு எதுவும் செய்யல. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து அந்த பப்ளிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் ஏதோ விதத்துல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பிரஸ் மீட்டா இருக்கலாம், இல்லது ஒரு டிவி சேனல்ஸ்க்கு கொடுக்குற தனிப்பட்ட இன்டர்வியூஸா இருக்கலாம், இல்லைனா ஒரு கட்சி ரீதியான கூட்டங்களா இருக்கலாம், இல்லைன்னா பொதுக்கூட்டங்களா இருக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சில செமினார்ஸ், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ இப்ப அந்த அதோடைய ஒரு ஒரு கல்மினேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மக்கள் தொடர்பு இந்த நடைபயணம் அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது இவர் வந்து ஒரு நடைபயணம் மேற்கொள்றாரு, பப்ளிக்கை வந்து பாக்குறாரு, அங்க நிச்சயம் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போவாரு, அந்த அந்த மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் அவர் வந்து எழுப்புவாரு. அதெல்லாம் இருக்கிற போது அது ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் டூல் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க ஆட்சியில இல்லை, தமிழ்நாடு பிஜேபியோ அண்ணாமலையோ ஆட்சியில இல்லை. ஸோ இவங்க எந்த விதமான சுமையையும் தான் மேல சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இந்த ஆட்சியில் அந்த ஊழல் நடந்தது அப்படிங்கிறது மாநில ரீதியாக எந்த சுமையையும் அவங்க சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாம் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும் தான் நான் பார்க்குறேன். சார், தற்போது தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.